சமூக நலனை தொடர்ந்து பேணும் மாஇகா மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராவீர். வேளாண் துறை உருமாற்றத்தில் அரசு கவனம் செலுத்தும், பிரதமர் அறிவிப்பு. சிறார் மீதான பாலியல் துன்புறுத்தல் உண்மையே, ஜிஐஎஸ்பி தொண்டூழிய நிறுவன தலைவர் வாக்குமூலம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. வேளாண் துறை உருமாற்றத்தில் அரசு கவனம் செலுத்தும், பேரளவிலான நெல் நடவு திட்டங்களை மேற்கொள்ள அரசு எண்ணம் கொண்டுள்ள நிலையில் அவற்றுக்கு ஏறக்குறைய 500 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பேரளவிலான நெல் சாகுபடி திட்டங்கள் அறிமுகம் காணவிருக்கின்றன. முதலாம் கட்ட நெல் நடவு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என பிரதமர் குறிப்பிட்டார். 500 கோடி ரிங்கிட் அவற்றுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் உழவர்களின் உற்பத்தியை அரசு நுண்ணோக்கும் என்றார் அவர். நாட்டின் வேளாண் சூழல் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் மாற்றம் காணும் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சின் முன்னேற்றம் அந்த மாற்றத்தை கொணரும் என அவர் கூறினார். மயப்சில் 2024 மகா வேளாண் கண்காட்சியை தொடக்கி வைத்து டாக்டர் ஸ்ரீ அன்வார் உரை நிகழ்த்தினார். டிவெட் துறையில் தடம் பதிக்க இன்னும் ஏராளமான தாஃபிஸ் மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். எல்லா அமைச்சர்களின் ஒத்துழைப்பின் வாயிலாக அதற்கான பாதை வகுக்கப்பட வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். மலேசியாவை தென்கிழக்கு ஆசிய வட்டாரத்தின் முதன்மை குறை கடத்தி உற்பத்தி மையமாகவும் உயர் தொழில்நுட்ப தளமாகவும் உருமாற்ற டிவெட் திறன் கல்வி தொழில் பயிற்சி மிக முக்கியம். அதன் மூலம் அதிகமான அந்நிய முதலீட்டாளர்களை நாட்டிற்கு கவர முடியும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப யுகத்துக்கு ஆயத்தமாக உலகமே தயாராகி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் நாட்டில் சமய கல்வியை பயிலும் மாணவர்கள் அதிலிருந்து விடுபடவோ பின்தங்கியோ விடக்கூடாது. அதனை உறுதிப்படுத்த எல்லா அமைச்சர்களின் ஆதரவும் அவசியம். நாடு முழுவதும் சமய கல்வி மாணவர்கள் 24,000 பேரை ஒன்று திரட்டிய ஹுஃபாஸ் மன்ற கூட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் அவ்வாறு உரையாற்றினார். எதிர்கட்சியினருக்கான ஒதுக்கீடு நிராகரிக்கப்பட்டதா? எதிர்கட்சிக்கான ஒதுக்கீடு மீதான கருத்தினக்க ஒப்பந்தத்தை புறந்தள்ளியதாக புகார் அளிக்கப்பட்டது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் அதிகாரப்பூர்வ கடிதத்திற்காக அரசு காத்திருப்பதாக துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். எதிர்கட்சியினரிடமிருந்து அதிகாரப்பூர்வ கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் அது ஒருமைப்பாட்டு அரசின் கலந்தாய்வு மன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கு சம்பந்தப்பட்ட விவகாரம் பற்றி ஆழமாக விவாதிக்கப்படும். எதிர்கட்சிக்கான ஒதுக்கீடு மீதான கருத்திணக்க உடன்படிக்கை வரைவு முன்வைக்கப்பட்டுவிட்டது. வரைவில் உள்ள கூறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்கட்சி உறுப்பினர்கள் பதில் வரைவை சமர்ப்பிக்க முன்வருவர் என தாம் நம்புவதாக டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு தொடங்கவிருக்கும் PRR மக்கள் குடியிருப்பு திட்ட கட்டுமானம், அதனை மேற்கொள்ளும் பொருட்டு தனியார் மேம்பாட்டாளர்கள் நிலத்தை பங்களிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. அரசு தனியார் துறை ஒத்துழைப்பின் மூலம் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டால் அது ஆக்ககர பலனளிக்கக்கூடிய வகையில் அமையும் என வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் தெரிவித்தார். இதற்கு முன் இருந்த PPR மக்கள் வீடமைப்பு திட்டம் இப்போது PRR மக்கள் குடியிருப்பு திட்டம் என பெயர் மாற்றம் கண்டுள்ளது. மக்களுக்கு கட்டுப்படி விலையில் தரமான வீடுகளையும் நல்ல குடியிருப்பு சூழலையும் உருவாக்கி தரும் பொருட்டு அது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. வீடமைப்பு ஊராட்சி அமைச்சின் முனைப்பின் வாயிலாக PRR வீடுகளின் கட்டுமானத்திற்கென 32 இலவச நிலங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆகவே இன்னும் ஏராளமான வீடுகளை கட்டித்தர தனியார் மேம்பாட்டாளர்களும் அவர்களின் நிலத்தை அரசுக்கு கொடையாக வழங்குமாறு ங்கா கேட்டுக்கொண்டார். அரசு தனியார் கைகோர்ப்பில் வீடமைப்பு திட்டம் உருவானால் அது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய வளர்ச்சியாக அமையும் என அமைச்சர் எடுத்துரைத்தார்.
மக்களுக்கு தகவல்களை பரிமாற தேசிய தகவல் பரப்பும் மையம் களத்தில் இறங்கி செயலாற்ற வேண்டும். வெறுமனே தகவல் பரப்பும் மையமாக மட்டும் அது செயல்படாதிருப்பதை அந்த நடவடிக்கை உறுதி செய்யும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபஜேல் அறிவுறுத்தினார். நாட்டின் கொள்கைகளையும் அண்மைய நிலவரங்களையும் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நடி பெரும் பங்கு வகிக்கிறது. நடியை மக்கள் மட்டும் நாடும் நிலைமை தவிர்க்கப்பட வேண்டும். அதன் உறுப்பினர்களும் மக்கள் மன்றத்தில் தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும் என அமைச்சர் அறிவுரைத்தார். சுஜாதி மடானி திட்டம் இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கிராம தலைவர்களும் ருகுந்த தங்க உறுப்பினர்களும் உள்ளூர் பொருளாதாரத்தை உந்தச் செய்யும் நடவடிக்கைகளுக்கு 1,00,000 ரிங்கிட் வரை அதன் கீழ் விண்ணப்பிக்கலாம் எனவும் ஃபஹ்மி தெரிவித்தார். குளோபல் இக்வான் தொண்டூழிய நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி காணொலி வாயிலாக அண்மையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டது தொடர்பில் வெளியிடப்பட்ட காணொலி பரவலாக பகிரப்பட்டது. அது குறித்து போலீஸ் விசாரணை நடத்தும் என தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். சிறாரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியது தொடர்பிலான விசாரணை மீதே போலீஸ் இப்போது கவனம் செலுத்தி வருகிறது. அதை நிறைவு செய்த பின்னர் GISB நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ நசிருடின் முமன் அலியின் மீது விசாரணை மேற்கொள்ளப்படும். பாலியல் கொடுமைகளுக்கு ஆளான 384 சிறார் மீது மருத்துவ சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர்கள் துன்புறுத்தலுக்கு இலக்கான தடயங்கள் கண்டறியப்பட்டன. சம்பந்தப்பட்ட சிறாரின் பெற்றோரும் பாதுகாவலர்களும் விசாரணை அழைக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 483 பேரின் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக தான்ஸ்ரீ ரசாருடின் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக GISB நிறுவனத்திற்கு சொந்தமான சிறார் காப்பகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் யாவும் உண்மையே என்பதை உறுதிப்படுத்தி அந்த தொண்டூழிய நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி டத்தோ நசிருடின் முமன் அலி வெளியிட்ட காணொலி சமூக ஊடகங்களில் பரவலானது. பினாங்கில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டதாக நம்பப்படும் இரு ஆடவர்கள் தடுத்து வைக்கப்பட்டனர். அவர்களிடமிருந்து 370,000 ரிங்கிட் மதிப்பிலான ஹெரோயின் மற்றும் ஷாபு வகை போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 40 மற்றும் 46 வயதிலான அந்த இரு ஆடவர்களும் நேற்று போலீசார் மேற்கொண்ட இரு சோதனைகளின் போது மாலை 5:30 வாக்கில் கைது செய்யப்பட்டனர். சோதனையின் போது ராயல் பிரிட்டிஷ் பட்டர் எனும் பெயரிடப்பட்ட 6 டின்களும் ஷாபு போதைப் பொருள் இருந்ததாக ஐயுறப்படும் 5.2 கிலோகிராம் எடையிலான 7 நெகிழி பொட்டலங்களும் கைப்பற்றப்பட்டதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டதோ ஹம்சா அஹ்மத் தெரிவித்தார். அதன் மதிப்பு 170,000 ரிங்கிட் என அவர் கூறினார். மேலும் 6 பிளாஸ்டிக் பொட்டலங்களில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த 2,00,000 ரிங்கிட் மதிப்பிலான 2.287 கிலோகிராம் ஹெரோயின் வகை போதைப் பொருளையும் போலீசார் கண்டெடுத்தனர். 1952 அபாயகர போதைப் பொருள் சட்டம் 39B பிரிவின் கீழ் அவ்விரு ஆடவர்கள் மீதும் நேற்று முன்தினம் தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரை விசாரணை நடத்தப்படுகிறது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்வீர். மலேசிய இந்தியரை முன்னிறுத்தி குரல் எழுப்புவதிலும் சமூக நலத்தை பேணுவதிலும் கட்சி ஒருபோதும் தடம் மாறாது என மஇகா தலைவர் தான்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் சூளுரைத்தார். இன்று நடைபெற்ற மஇகாவின் 78ஆம் பொது பேரவையில் தான்ஸ்ரீ எஸ் விக்னேஸ்வரன் கொள்கையுரை ஆற்றினார். கட்சியின் ஆட்சிக்கும் நீட்சிக்கும் எல்லா தரப்பினரின் ஆதரவும் மிக முக்கியம் என அவர் வலியுறுத்தினார். இந்த சுமைய நாங்க சுமக்கிறதுக்கு தயாரு. அந்த சுமை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நம்ம முயற்சி எடுத்து அதுக்குள்ள திட்டங்களை போட்டு வகுத்து நம்ம கட்சியை முன்னுக்கு கொண்டுட்டு வர்றது. நாங்க நடத்தும் போது ஏங்க மாநிலம் தொகுதி கிளை அளவில் செய்ய முடியாது. உங்கள் அளவில் விரலுக்கு எடுத்த வீக்கம் உங்களால் நீ முடிஞ்சதை நீங்கள் செஞ்சால் போதுங்க. எல்லாம் அவங்க அவங்க பணியை செய்தால் இந்த கட்சி எப்படி ஒரு விவேகமான கட்சியாக இருக்குன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள். தொடர்ந்து பேசிய அவர் மாஇகாவிற்கு புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் என தெரிவித்தார். மேலும் மறைந்த துன் எஸ் சாமிவேலுவின் தொலைநோக்கு பார்வையுடன் மாஇகா தனது இலக்குகளை செயல்படுத்தி வருவதாக தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். இது நம்மளோ எல்லா உறுப்பினர்களோட கனவு. இந்த மாதிரி ஒரு மகத்தான கட்சி
கட்டடம், கல்விக்குன்னு ஒரு இயக்கம், அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு கட்டடம், எதுக்கு செய்கிறோம்? ஏன்னா இந்த கட்சி ஒரு சுயநல கட்சி இல்லைங்க, இந்த கட்சி ஒரு பொதுநல கட்சி. இந்த கட்சி இந்த சமுதாயத்தோட இருதயம். இந்நிலையில் மலேசிய இந்தியர்களின் கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்குடன் மாஇகா அயராது உழைத்து வருவதாக மாஇகா துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். குறிப்பாக கட்சியுடைய எதிர்காலம், கட்சி எடுக்க வேண்டிய தார்மீக பொறுப்புகள், கட்சி எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட இலக்கு, எதை நோக்கி நமது பயணம் அமைய வேண்டும், அதே நேரத்தில் கட்சிக்கு எங்கே உரிய அங்கீகாரம் கிடைக்கின்றதோ அதை நோக்கி நம்முடைய அடுத்த கட்ட இலக்கு இருக்க வேண்டும் என்பதை தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய உரையிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள். 1000+ அதிகமான பேராளர்கள் கலந்து கொண்ட அந்த மாநாட்டை துணை பிரதமரும் தேசிய முன்னணி தலைவருமான டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீத் ஹமீடி அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். இந்நிலையில் தாய் கட்சிக்கு மீண்டும் திரும்பியிருக்கும் செனட்டர் டது சிவராஜ் சந்திரன் தமது மறுவரவு மாஇகாவை வலுப்படுத்தும் அதே வேளையில் இந்தியர் நலன்சார் முன்னெடுப்புகள் சீராக இயங்குவதை உறுதி செய்யும் என்றார். என்னதான் நடந்தாலும் என்ன அரசியல் மாற்றம் நடந்தாலும் இந்தியர்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரே கட்சி மாஇகா. அந்த அடிப்படையில் பெருமையாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மாஇகா வந்து எனக்கு சேவை செய்யறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. கடந்த ஆண்டு மாஇகாவிலிருந்து பிரிந்த அவர் எந்த கட்சியிலும் சேராமல் இருந்தார். கடந்த 78 ஆண்டுகளாக இந்நாட்டு இந்திய மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கும் மாஇகாவின் சேவை அளப்பரியது. கட்சி தலைவரின் கொள்கை உரை சமூகத்தின் மட்டுமன்று நாட்டு அரசியலின் நடப்பு தேவையையும் எடுத்துரைப்பதாக மாஇகா உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் தெரிவித்தனர். நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரீதியா வந்து இன்னைக்கு வந்து எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வந்து ஒரு கேம்பஸ் பிஜியில வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண போறது அது ஒரு பெரிய விஷயம். லா ஃபேக்கல்ட்டியை கொண்டு வர்றது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது, அதாவது எய்ம்ஸ் யூனிவர்சிட்டி. பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ, நீங்கள் வேறு என்னமோ இல்லை நீங்கள் நம்மளுக்கு ஆதரிக்காத ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறது இருந்தால் கூட, ஒரு கட்சி வேறுபாடை பார்க்காம நீங்கள் எந்த இனம் பார்க்காம மாய்க்க மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு வந்து நம்ம இளைஞர்கள் கொடுக்குது. இன்றைக்கு மாஇகாவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சொல்லிய கருத்துக்கள் வந்து இந்த கட்சியையும் சமுதாயத்தையும் முன்னெடுப்பதற்கான சிறந்த எதிர்காலத்தை உருவாகுவதற்கான கருத்துக்களை தான் அவர் முன்வைத்திருக்கின்றார். அவர் செயல்பாடுகள் வந்து இன்னும் கூடிய விரைவில் அது நிறைவாக சரியாக செயல்படும். செயல்படும் போது இந்த கட்சியும் இந்த சமுதாயமும் நல்ல ஒரு நிலைப்பாட்டில் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதே போல் நான் ஒரு இளைஞனாக பயனடைஞ்ச மாதிரி மற்ற இளைஞர்களும் பயனடைவாங்க. கண்டிப்பாக இந்த எம்ஐசி மூலமா நீங்களும் பயனடையலாம், வந்து கலந்து கொள்ளுங்க. நடப்பு அரசியல் சூழலுக்கு ஏற்ப மாஇகாவை உருமாற்றும் அதே வேளை கட்சியை வலுப்படுத்த இளைஞர்களின் ஆதரவு இன்றியமையாதது என்பதை அது புலப்படுத்துகிறது. ராஜா ராஜாதான். அதற்கு ஒப்ப இசையுலகில் தனக்கென ஒரு சிம்மாசனத்தை உருவாக்கியவர் இசைஞானி இளையராஜா. காலத்தால் அழியா அவரது பாடல்களுக்கு இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் உண்டு. அவ்வகையில் ராயன் ஈவென்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் பட்டாலிங் ஜெயா தமிழ் இளைஞர் மணிமன்றமும் இணைந்து ஆத்மராகங்கள் இன்னிசை இரவு எனும் இசை விருந்திற்கு ஏற்பாடு செய்தனர். நேற்று மாலை ஷா அலாம் விஸ்மா MBSA-வில் நடைபெற்ற அந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்கள் பாடிய இசைஞானி இளையராஜாவின் கானங்கள் வந்திருந்தோரின் செவிக்கு இனிமை சேர்த்தன. இந்த கலை நிகழ்ச்சி முற்றிலுமாக அதிகமான உள்ளூர் மேடை பாடகர்கள் வந்து கலந்துக்கிறாங்க, பாடுறாங்க. இது வந்து முழுக்க முழுக்க உள்ளூர் கலைஞர்களால் ஏற்பாடு செய்கின்ற ஒரு கலை நிகழ்ச்சி. இதற்கு வரவேற்பு அப்படின்றது கொஞ்சம் ஆதகமாக இருந்தாலும் கூட மக்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு வந்து தெரிவிச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இவங்களுடைய இந்த ஆதரவு அப்படின்றது வந்து
நாங்கள் இந்த ஒரு 4-5 மாதங்களாக போட்ட ஒவ்வொரு உழைப்புக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை வந்து நாங்கள் பின்னாடி நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கலை நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமாக அதிலிருந்து கிடைக்கப்பெறும் நிதி தோட்டப்புறத்தில் வாழும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடிகளை வாங்க பயன்படுத்த உள்ளது. இந்த பாடல் திறமை அல்லது நமக்குள்ள ஒரு கலை இருக்கிறது வந்து அது எல்லாருக்கும் அமையாது, ஒரு சிலருக்கு அமைகிற ஒரு விஷயம் அது. அது மூலியமாக நம்ம வந்து மக்களுக்கு செஞ்சால் கடவுள் சந்தோஷப்படுவார்ல. கடந்த 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இம்முறை சுங்கை திங்கி தோட்ட தமிழ் பள்ளி, ஹோப்ஃபுல் தோட்ட தமிழ் பள்ளி, மேரி தோட்ட தமிழ் பள்ளி, சிம்பாங் லிமா 2 தோட்ட தமிழ் பள்ளி ஆகிய 4 பள்ளிகளைச் சேர்ந்த 60-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச மூக்கு கண்ணாடி வழங்கப்பட உள்ளது. அவங்க சிறந்து வழங்கணும்னு தான் இந்த ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா பிள்ளைகளுக்கு தெரியாது, அவங்களுக்கு வந்து அந்த படிப்பில் ஆர்வம் குறையுது அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அவங்க ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்காங்கன்னு. ஆரஞ்சு பார்த்தா கண் பார்வையும் ஒரு பிரச்சனையாக இருக்கும் சரிங்களா. இப்போ என்னென்னா இது மூலிமா நம்ம ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் நம்ம இது உதவி செய்கிறோம். இது பறந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள சாப்பாடு முறை எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய உடல் பாதிப்பு நிறைய வருது. அதனால் நாங்கள் எங்களால் இயன்ற ஒரு சில ஸ்கூலுக்கு இந்த உதவி செஞ்சுட்டு வரோம். இந்த இசை நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்கள் மட்டுமல்லாது விஜய் டிவியின் இவ்வாண்டு சூப்பர் சிங்கர் வெற்றியாளரான ஜான் ஜிரோமும் கலந்து கொண்டார். ஃபுல்லாக ராஜாசாரோட பாட்டு தான் இன்றைக்கி நம்ம பாட போகிறோம். அதில் வந்து ராஜாசாரோட பெஸ்ட் ஒரு சில சாங்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ பாட முடியுதோ நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாமே இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்கலான்னு இருக்கோம். இது போன்ற இசை நிகழ்ச்சிகளின் வழி திரட்டப்படும் நிதியானது தோட்டப்புற தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு பெரும் துணை புரியும் என்பதில் ஐயமில்லை. பல்வேறு துறைகளில் மிளிரக்கூடிய சாதனையாளர்களை உருவாக்கும் தமிழ் பள்ளிகளுக்கு தங்களால் இயன்ற உதவி புரியும் இது போன்ற அரசு சாரா அமைப்புகளின் முயற்சி பாராட்டக்குரியது. மங்களங்கள் பெருக மலையாள வம்சத்தவர் போற்றும் நாள், அதுவே இன்றைய திருவோண திருநாள். கிள்ளானைச் சேர்ந்த தேவரசு குடும்பத்தினர் ஓணம் பண்டிகையை கொண்டாடிய ஆனந்த காட்சிகளுடன் அதன் சிறப்பையும் எடுத்துரைக்கிறார் நம் செய்தியாளர் ரேணுகா சுகுமாரன். சிறு கழிந்தாலே செம்மையான வாழ்வு பிறக்கும் என்பதை ஸ்ரீ வாமன அவதாரத்தின் மூலம் உணர்த்தினார் மகாவிஷ்ணு. அத்தகைய படிப்பினை வழங்கிய உன்னதமான திருநாளே ஓணம் பண்டிகையாகும். 10 நாள் ஓண கொண்டாட்டத்தில் உத்திராடம், திருவோணம், சதயம், அவிட்டம் ஆகியவை மிகவும் அற்புதமான நாட்கள். வாசலில் பூக்கோலம், வாயிலில் தோரணம், நெற்றியில் சந்தனம், திருசூர்ணம், வெள்ளை முண்டு அணிந்த மலையாள பெண்கள் திருவோண திருநாளின் மங்கள அடையாளங்கள். ஆவணி மாத அஷ்ட நட்சத்திரம் தொடங்கி 10ஆம் நாளான இன்று திருவோணம் நட்சத்திரத்தில் கோலாகலம் அடைகிறது ஓணம் பண்டிகை. அடுத்த தலைமுறைக்கு கலைச்செல்வத்தை கொண்டு செல்லும் களமாக அமைகின்றன. விழுமியங்களை விழுதுகளிடம் சேர்ப்பதில் தான் வேர்களுக்கு மதிப்பு கூடும். இது அக்கா வீடு. ஸோ எவ்ரி இயர் வந்து இங்கே தான் நாங்கள் கேதர் பண்ணுவோம் ஓணம் செலிப்ரேட் பண்ண. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்களோட ஃபுட்லாம் சாப்பிட்றதுக்கு, அண்ட் குட் கேதர் எஸ்பெஷலி லைக் எல்லாரும் எங்கள் பண்டிகை காஸ்டியூம்ஸில் இருக்கிறதுக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் லைக் நிறையா ஃபோட்டோஸ் எடுப்போம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கோளம் அண்ட் எங்களோட ஃபுட் சத்யா, ஸோ அதெல்லாம் ஒன்றா இருந்து சாப்பிட்றதுக்கு, ஆஃப்கோர்ஸ் லைக் பலகாரம்லாம் சாப்பிட்றதுக்கு, இட்ஸ் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எங்கள் ஃபேமிலி கூட இந்த டேயை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபார் ஸோ குட், எல்லோரையும் பார்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்துட்டு எல்லோருக்கும் விஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன். லுக்கிங் ஃபோர் அண்ட் எக்ஸைட்டட் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அவங்களோட ஓணம் சத்யான்னு சொல்லுவாங்க. ஓணம் சத்யாவில் நார்மலாக ஒரு ஏழையில் ஒரு மினிமம் ஒரு 16 ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஒரு ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வைக்கணும்னு தோணுதோ வைப்பாங்க. பட் ஒரு மினிமம் ஒரு 16 ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஐட்டமும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலாக இருக்கும். அறுசுவையும் நிரம்பியிருக்கும் வகையில் கேரள பாரம்பரியத்துடன் தயாரிக்கப்படும் இந்த உணவின் முத்தாய்ப்பு சக்க பிரதாமன் என்றழைக்கப்படும் பலாப்பழ பாயாசம். ஓணம் சத்யா என இந்த உணவு படைப்பு அழைக்கப்படுகிறது. வருஷம்
இருக்கா மகள் பிரேமா, இவங்க வீட்டில் தான் செலிப்ரேட் செய்வோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் சொந்த பந்தங்கள் கூட பிறப்பு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக கொண்டாடணும். ஒன்றும் வந்து சீன்ஸ் மலையாளிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு தீபாவளி மாதிரி. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் தென் ஃபார் மலையாளிஸ் வந்து நார்மலாக ஒன்றும் வந்து நம்ம பூக்கோலம் செய்வோம். ஸோ பையிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் டூயிங் த ஃப்ளவர் கோலம், அப்புறம் பறை வைப்போம், மலையில் விளக்கு வைப்போம், வீடு கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் அழகாக்குறதுக்கு நார்மலாக இது மாதிரி ப்ரிப்ரேஷன் செய்வோம். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஆல்வேஸ் இந்த வீடு வந்து எல்லோரும் எப்போவுமே வெல்கம் பண்ணுவோம். இது வந்து என்னோடய கிராண்ட் மதரோட ஹவுஸ். ஸோ அவங்க இருக்கிற டைம்லேருந்தே வந்து எவ்ரி இயர் நம்ம எல்லோரும் இங்கே கூப்பிட்டு நம்ம இங்கே தான் செய்வோம். ஸோ அதனால் எவ்ரி இயர் இட்ஸ் அ வெரி ஃபன் ஆக்டிவிட்டி ஃபார் அஸ் டு ஜாயின் டுகெதர். இது ஒரு கேதரிங் மாதிரி நம்ம செய்வோம். அண்ட் எஸ்பெஷலி இது வீக்கெண்டில் இருக்கிறதுனால எவ்ரிபடி இஸ் ஃப்ரீ டு கம் அண்ட் அட்டன் அஸ் வெல். ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி எவ்ரி ஒன் இஸ் ஹியர். பண்டிகைகள் கொண்டாடி மகிழ மட்டுமல்ல, மரபு மாறாமல் பாரம்பரியத்தையும் பண்பாடுகளையும் கட்டி காத்து வருவதே சாலச் சிறந்தது. இத்தகைய நன்னாளில் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மை காக்கும் கடவுள் சகல வளங்களையும் அருள வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். இந்த திருவோணம் தித்திப்பாய் அமையட்டும். எல்லாருக்கும் இதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சகள். ஆர்த்தியமுக்காக ரேணுகா சுகுமாரன். தாய்லாந்தில் யாகி சூறாவளியின் சீற்றம் இது காரும் ஓய்ந்த பாடில்லை. புயலால் ஏற்பட்ட கனத்த மழையால் அந்த முடியாட்சி நாட்டின் வடக்கு மாநிலங்களில் கடும் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளன. அதனால் சில உயிர் இழப்புகள் பதிவாகியுள்ளன. காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டோரையும் நிலச்சரிவில் புதைந்தோரையும் மீட்கும் பணி தொடர்கிறது. மீட்பு பணியை துரிதப்படுத்த தாய்லாந்து அரசு சியாங்மாய்க்கு சிறப்பு இராணுவ படையை அனுப்பி வைத்துள்ளது. உயிர் இழந்தவர்களின் உண்மை எண்ணிக்கை இன்னும் தெரிய வராதிருக்கிறது. யாகி சூறாவளியால் வட வியட்நாம், லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர் முதலிய தென்கிழக்கு ஆசியாவின் பெரும்பாலான நாடுகள் வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான மக்களின் வீடுகள் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. மின்சார தடையால் பலர் இருளில் மூழ்கியுள்ளனர். வீடுகளை இழந்து ஆயிரக்கணக்கானோர் பரிதவிக்கின்றனர். அந்த சூறாவளிக்கு இதுவரை 250 பேர் பலியாகியுள்ளனர். மெக்சிகோ வடக்கு வட்டாரமான சினாலோவில் நேற்று 20 பேர் கொலை செய்யப்பட்டனர். போதைப் பொருள் கும்பல்களின் கொடி பறக்கும் அந்த வட்டாரத்தில் வன் செயல்கள் தலை தூக்குவதை அடுத்து உள்ளூர் மக்களிடையே பதற்றம் மேலோங்கியுள்ளது. பொதுமக்களுக்கும் இராணுவத்துக்கும் இடையே மூண்ட மோதலில் பொதுமக்கள் மூவர் கொல்லப்பட்டனர். இராணுவ வீரர் ஐவர் காயமுற்றதாக சினாலாவ் செயலாக்க தரப்பு தெரிவித்தது. பெலாவிஸ்டா அருகில் உள்ள நெடுஞ்சாலையில் அந்த வன் செயல் கட்டவிழ்க்கப்பட்டது. கடந்த வாரத்தில் போதைப் பொருள் கும்பல்கள் அரங்கேற்றிய வன் செயலில் 20 பேர் கொலையுண்டனர். திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் பன்னிருவரும் நேற்றைய முந்தைய நாள் 70 ஆயுதமுனை வன்முறைக்கு பலியானதாக அதிகாரிகள் கூறினர். ஐரோப்பாவில் இயங்கும் மின் வாகன தயாரிப்பு நிறுவனத்தின் லட்சக்கணக்கான பணியாளர்கள் வேலை இழக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பருவநிலை விதிகளை அங்குள்ள நிறுவனம் ஒன்று பின்பற்ற தவறியதை அடுத்து அந்த இன்னல் நேர்ந்துள்ளது. தொடர்புடைய நிறுவனத்துக்கு கோடிக்கணக்கான டாலர் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பருவநிலை விதிகளை அது மீறியதால் அதற்கு தண்டம் விதிக்கப்படுவதாக EU அறிக்கை வழி தெரிவித்தது. தண்ட தொகை அதிகமாக இருப்பதால் நட்டத்தை தவிர்க்க அந்த நிறுவனம் லட்சக்கணக்கான வேலையாள்களை பணி நிறுத்தம் செய்யும் எனவும் அது கோடி காட்டியது. ஐரோப்பாவில் மின்சார ஊர்திகளை எதிர்பார்த்தது போல மக்கள் நாடுவதில்லை. தவிர சீனா போன்ற நாடுகளில் மின் ஊர்திகளின் விலை குறைவாக இருப்பதால் ஐரோப்பிய வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் சவாலை எதிர்நோக்கியுள்ளன.
பிலிப்பீன்ஸை தாக்கிய பெபின்கா வெப்ப மண்டல புயலால் அறுவர் உயிர் இழந்தனர், இருவர் மாயமாகினர். நால்வர் முஸ்லிம் மிண்டனாவில் உள்ள தன்னாட்சி மாநிலமான பங்சாமோரோவிலும், இருவர் தென் பிலிப்பீன்ஸின் ஜம்புவாங்கா தீபகற்பத்திலும் பலியாகினர். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கியதிலிருந்து பிலிப்பீன்ஸை தாக்கிய ஆறாவது வெப்பமண்டல புயலாக பெபின்கா உள்ளது. அதனால் அந்நாட்டின் 200,000+ அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹாங்காங் பொது பூப்பந்து. சீனாவை வென்று 2024 வெற்றியாளர் பட்டத்தை தங்கள் வசமாக்கினர் தேசிய பூப்பந்து மகளிர் இணையினர் பலிதான் எம்தினா. சீனாவின் 3rd தர வரிசை மகளிர் இணையினரான லியூ ஷெங்ஷு தன் நீங்கை அவர்கள் 38 நிமிடங்களில் வென்று வாகை சூடினர். கவுலூன் ஹாங்காங் கொலேசியம் உள்ளரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் அவர்கள் 21-14, 21-14 என நேரடி செட்களில் வெற்றி பெற்றனர். உலக தரவரிசையில் 8th இடத்தில் இருக்கும் பொலிதான் எம்தினா ஹாங்காங் பொது பூப்பந்து வெற்றியாளர் பட்டத்தை வென்று தங்கள் அனைத்துலக வெற்றி கனவை நனவாக்கினர். 2022 காமன்வெல்த்தில் நாட்டிற்கு தங்க பதக்கத்தை பரிசளித்த அவர்கள் மும்முறை அந்த சீன பூப்பந்து மகளிர் இரட்டையரை வென்று வாகை சூடியுள்ளனர். கடந்த மாதம் நடைபெற்ற 2024 ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியின் காலிறுதியில் அவர்களிடம் நாட்டின் இணை தோல்வியை தழுவினாலும் இம்முறை வெற்றி வாய்ப்பு அவர்கள் வசமானது. நேற்று தென்கொரிய இணையருடனான ஆட்டத்தில் அவர்கள் 1 மணி நேரத்திற்கும் மேல் போராடி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியது குறிப்பிடத்தக்கது. மலேசிய சூப்பர் லீக் கார்பந்தாட்டம். கேல் சிட்டி அணி கெடா டருல் அமான் அணியை 5-0 என வென்று வாகை சூடியது. கேல் சிட்டி அணியின் தாக்குதல் ஆட்டக்காரர் பவுலோ ஜோஸ்வே 3 கோல்களை ஈட்டி தந்து சிறந்த ஆட்டக்காரராக மிளிர்ந்தார். கோலாலம்பூர் கார்பந்து அரங்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் 20-23 வயதுக்கு கீழ்பட்ட விளையாட்டாளர் தலா 5 கெடா டருல் அமான் அணி களம் இறக்கியது. ஊதிய பிடித்தம் காரணமாக அதன் மூத்த விளையாட்டாளர் அந்த ஆட்டத்தில் களம் இறங்க மறுத்ததை அடுத்து அது அந்த முடிவை எடுத்தது. கேல் சிட்டி அந்த அணியை வெற்றி கொள்ள அதுவும் சாதகமாக அமைந்ததாக கருதப்படுகிறது. ஆட்டத்தின் 14th நிமிடத்தில் கேல் சிட்டி அணி ஜோவான் மொட்டிகா வழி முதல் கோலை பெற்றது. 23rd நிமிடத்தில் அவ்வணியின் தலைவருமான ஜோஸ்வே அவ்வணிக்கான 2nd கோலை பந்தை தலையில் முட்டி ஈட்டி தந்தார். 49th, 58th நிமிடத்தில் அவர் கேல் சிட்டியின் 4th, 5th கோல்களை புகுத்தினார். பொதுமொழி காஞ்சி. துவா 10. தானோர் இன்புறல் தனிமையின் துவாது. ஒருவர் தன்னுடைய செல்வத்தை தாம் மட்டுமே அனுபவிக்காது பிறருடனும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்கிறார் மதுரை கூடலூர் கிழார். நிறைவடைகின்றன ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. மலேசிய மடானி ஜீவா மர்டேகா.